திருவடியை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவன் என்ன செய்வான், திருவடி என்று சொல்லப்பட்ட இரு இது புளியங்கும்பை பிடிச்சிக்குவான். பிடிச்சாலும் புளியங்கும்பை பிடிக்கணும்னு சொல்லுவான். திருவடி என்ற சில புளியம் கொண்டு போய் விட மாட்டான். முதல் இழுத்து இழுத்து பார்க்கும். வினை என்ற பாம்பு, வினை என்ற முதலையும், வினை என்ற யானையும் காலை பிடிச்சி இழுக்கும். திருவடி என்ற ஒரு ஒரு திருவடி என்ற ஒரு ஒரு கெட்டியான மரத்தை பிடிச்சிக்கிறான், பிடிச்சி விடமாட்டான். விடாமல் இருந்தால் யானை இழுத்துக்காமல் இருக்கும். ஆகவே பெரியோர்கள் ஆசையை பெற்று திருவடியை பிடித்து கொண்டால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தோ மகத்தீசா நந்தீசா திருமல தேவா கருவு தேவான்னு அப்படி சொன்னோம்னா சொன்னால் என்ன ஆகும், மன லயப்படும். மனம் இல்லைன்னா லயப்படாது. ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் செய்ய விடாது நம்ம மனசு. மன லயப்படுவதற்கு நாம ஜபம்தான், இல்லைன்னா மனசு அல்லல் படும். வறுமை வந்தால் தான் ஒன்றும் வேலை புத்தி வேலை செய்யாது. வறுமை இல்லாமல் வாழ்வதற்கும் ஞானிகள் ஆசை இருக்கணும்லவா. வறுமை இல்லாத வாழ்வு வந்தாலும் மன லயப்படணும் இல்லை. போராட்டம் உள்ளே காமதேகம் என்பதனாலே போராட்டங்கள் விடாது, போராட்டம் போராடிக்கிட்டே கிடப்பான். உள்ளம் போராடிக்கிட்டு கிடக்கும், எங்கே மன லயப்பட போகுது. இதுக்கிடையில உள்ள போகணும். ஒரு பக்கம் வறுமையோ, ஒரு பக்கம் கடசுமையோ, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனையோ, ஒரு பக்கம் பிள்ளைகள் பிரச்சனை, ஒரு பக்கம் இது சொந்த வாடகை பிரச்சனை, மாதம் மாதம் வாடகை ஏற்றிருப்பான். போட்டு அவனை கசக்கிக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில் அவன் எங்கே பத்து நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்ல போகிறான். இருந்தாலும் இதற்கிடையில் இது மாதிரி சில போராட்டங்கள் இருந்தாலும் இதுக்கிடையில் நாமத்தை சொல்ல மன அமைதி அடையும். நாமத்தை சொல்ல சொல்ல வறுமை தரும், கடன் சுமை தரும், மன அமைதி இருக்கும். இந்த மன அமைதிக்கு தான் பக்தி செலுத்தும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆகவே நான் பேரின்பம் அடைந்திருக்கிறேன் என்றால் பேரின்ப நிலையை அந்த இடத்துக்கு வந்து அடையலை, அடையவில்லை. அந்த இடத்துக்கு அந்த இடத்த தொட்டுருக்குறோம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஓரளவுக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். ஒருவேளை கற்பனையாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம். ஆகவே அப்படி நான் ஒரு காலத்தில் உண்மையிலேயே அந்த துறைக்கு அந்த இடத்துக்கு வந்திருந்தால் நான் தொண்டர்களும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசான் அகத்தியசி வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வார வாரம் வருகிறீர்கள், எவ்வளவு பல வேலைகள் இருந்தாலும் இங்கே ஆண்களும் பெண்களுமாக கூடி இந்த ஆசான் திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தை கேட்கிறீர்கள். பல நூல்கள் திருக்குறள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.